ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இந்தியா வர்றதுனால அவங்க சொந்த ஊர்ல இருந்து இந்த வண்டியை ஃபுல்லாவே ரீஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு அனுப்பியிருந்தாங்க, கொரியர்ல தான் அனுப்பியிருந்தாங்க. இப்ப இந்த வண்டியை ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வாக் பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம பெரிய சக்ஸஸே கிடச்சிச்சு, அது கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லலாம். டைம்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளோட பாண்டிச்சேரி சிஎம் சார் வண்டியை நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வீடியோ எல்லா சேனல்லையும் சரி எல்லா நியூஸ் சேனல்லையும் நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது பாண்டிச்சேரி சிஎம் சாருக்கு அடுத்து ஒரு வண்டியை வந்து ஃபுல்லாகவே நம்ம ரீஸ்டோர் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வண்டி யாரோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர்லேருந்து வண்டி நமக்கு நம்ம கேரேஜுக்கு வந்துருந்துச்சு. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இந்தியா வர்றதுனால அவங்க சொந்த ஊர்லேருந்து இந்த வண்டியை ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு அனுப்பியிருந்தாங்க, கொரியரில் தான் அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த வண்டியை ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாக் பார்த்தீங்கன்னா டாங் சீல்டு எனக்கு பெராரி ரெட்டில் வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, ஹேண்ட் பெயிண்டிங்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வரும்போதே அலாய்வில் இருந்துச்சு. ஸோ அலாய்வில் நம்ம டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மக்காடு வந்து ஸ்டீல் மக்காடு கேட்டிருந்தாங்க, ஸ்டீல் மக்காடு கொடுத்துருக்கோம். எல்இடி ஹெட்லைட்டு கேட்டாங்க, எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் இண்டிகேட்ரு, இந்த இண்டிகேட்டருமே பார்க்கிங் இருக்கும். ஸோ பார்க்கிங்கு உள்ள ஒரு ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு லைட் எரியும் இண்டிகேட்டர் போடும்போது, அதே பார்க்கிங் போடும்போது ஒயிட் கலரு பாஸ் பாஸும் ஒர்க் ஆகும். அப்படியே ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹேண்டில் பார் ஒயிடாக இருக்கும். இது வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங்கு. ஸோ நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், இதை பற்றி பெரிய வீடியோ நம்ம சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான்னு கேட்டிருந்தாங்க, இந்த ஹேண்டில் பார் கிராஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம். வண்டி ஆன் பண்ணும்போது என்ன கேட்டாங்கன்னா பீஸ் வண்டு வேணும் ஒரிஜினாலிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம். குயித்ராட்டில் வந்து டேட்டோனா குயித்ராட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கலருக்கு ஏற்ற மாதிரியே கட் சீட்டில் வந்து டிச்சிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே அழகாக டிச்சிங் பண்ணியிருக்கோம். லேடிஸ் உட்காந்து போனாங்கன்னா கைப்பிடிக்கிறதுக்கு நல்லா லேடிஸ் ஹூக் கொடுத்துருக்கோம். பினின் ஹோல்டரு நிக்கல் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியோட பினின் ஹோல்டரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சைலன்சர் நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம புது சைலன்சர் வாங்கி தான் இதுக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். மெயினாக இன்ஜின் ஒர்க்கில் அப்படி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ஸ்லீவ்டு போர் இருந்துச்சு, பிக்கப் இல்லை. வண்டி வரும்போது ஓட்டி பார்த்தோம், பிக்கப் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி போர் வந்து ஸ்டாண்டர்ட் போர் கொடுத்துருக்கோம், 135 போரு. அதே மாதிரி ரீடு வால்வு நம்ம மாற்றிருக்கோம். ஃபைரிங் பாஸ் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரூல்ஸ் பாஸ் புதுசு தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோனோகிராம் பற்றி நான் சொல்லியே ஆகணும், இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த மோனோகிராம் வந்து எந்த வீடியோ போட்டாலும் ஒரு பேர் வந்து சொல்லிடுவாரு, மோனோகிராம் மாட்டினது தப்பு, நீங்கள் மோனோகிராம் கரெக்டாக மாட்டுங்க, அப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்காக தான் இந்த பதிவு. ஸோ பார்த்தீங்கன்னா மோனோகிராம் எப்போவும் நம் ஒரு வண்டியில் மோனோகிராம் மாட்டுறோம்னா 100 இருக்கட்டும், 135 இருக்கணும், இந்த சார்ப்பு தான் இந்த சார்புக்கு நேராக வரும். இதை திருப்பி போட முடியாது. இது பாருங்கள் இந்த ஏஜ்ஜி, இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ஜி. ஸோ இது மாதிரி தான் நம்ம மாட்டுறோம். ஸோ நிறைய பேரை நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே, அந்த ஒரு அண்ணனை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஸோ அண்ணா உங்களுக்காக தானே பாருங்கள் கரெக்டாக நாங்கள் மாட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பழைய வீடியோ ஏதாவது ஒரு 86 மேனுஃபேக்சரிங் பண்ண வீடியோ எடுத்து பாருங்கள், அது இதுவும் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு திரும்பி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கஸ்டமரு நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ நம்ம கூப்பிடலாம், ஏன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோன்றத சொல்லிட்டோம். ஸோ அவர் ஃபாரின்லேருந்து இருந்தார். ஸோ வண்டி கொடுக்கறது ஒரு 2-3 வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ அண்ணனும் வந்துட்டாங்க. ஸோ நேராக உங்கள் கடைக்கே வந்து நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வண்டி ஓல்டு வண்டி ரெடி பண்ணது, எதுவுமே ஃபோட்டோஸ்
வீடியோஸ் எதுவுமே நம்ம அவருக்கு ஷேர் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த டிலே ஆனதுக்கு நம்ம வண்டியை முடிச்சு தான் நம்ம காட்டணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அதே மாதிரி முடித்தோம். ஸோ அண்ணனும் வண்டியை பார்த்தோன்னே கிளம்பி வந்துடுறேன், நானே வந்து டைரெக்டாக எடுத்துக்கிறேன், நீ கொரியர்லாம் போட வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அண்ணனை கூப்பிடலாம், அண்ணா வாங்கண்ணா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அண்ணன் தான் இந்த வண்டி ஓனரு. ஸோ அப்ராட்லேருந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த வண்டியை கொடுத்துருந்தாங்க. அண்ணா சாரிண்ணா, ஃபர்ஸ்ட் வாக் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனாலும் உங்களோட வேலை நல்லா சுத்தமாக இருக்குது, எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சகசமாக வந்திருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப உங்கள் வண்டி போல் பார்த்து நல்லா ஒரு ஒரு பொருளையும் நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறீங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஸோ ஏன்னா நம்ம வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம மேலே நம்பிக்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ ஒரு நாள் டிலே ஆனாலும் நமக்கு அவங்களோட வழி தெரியும். ஏன்னா அவங்க ஆசையாக வந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி எத்தனை வண்டி இருந்தாலும் எடுத்து கீ போட்டு வண்டி ஓட்டிட்டு போகலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வரும்போது இந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது நம்ம வண்டி மாதிரி தான், எல்லா வண்டியும் நம்ம வண்டி மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம். சில பொருள் வந்து கிடைக்க லேட் ஆகும், சில பொருள் அவங்க வண்டியிலே நல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமா வேலை முடியும். ஆனா டைம்ஸ்ண்ணா சரியாண்ணா, டெலிவரி பண்ணும்போது வீடியோ பார்ப்போம்ண்ணா. ஸோ அண்ணனுக்கு டெலிவரியும் நம்ம கேரேஜில் வச்சு கொடுப்போம். ஸோ இப்போ இந்த வண்டி பீட் சவுண்டு கேளுங்க, ஒரு ஒரிஜினாலிட்டி 130 மாதிரி தான் இருக்கும். நான் தான் அதுக்கு தான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம். ஸோ இதே மாதிரி உங்க வண்டியை அதை ரீஸ்டோர் பண்ணா கண்டிப்பா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி வண்டியோட நீங்க மிங்கிளாகி எங்களோட மிங்கிளானா மட்டும்தான் இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வர முடியும். இந்த வண்டியோட டெலிவரியை நம்ம கடையில் வச்சு எடுப்போம், சாக்ஸா உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பா நம்ம கேரேஜை விசிட் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.